கைஸ் இன்னைக்கு வந்து சென்னையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பாண்டிச்சேரி தான் வந்திருக்கோம். நான் ரீசெண்டாக வந்து சென்னையில் என்ன டூரிஸ்ட் பிளேஸ் போனேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன், அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மக்கம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரி வந்திருக்கும். அண்ட் இங்கே என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது அண்ட் பீச்சு பார்க்குற மாதிரி ரிசார்ட் எல்லாமே உங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ பாண்டிச்சேரி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே, இப்போ உங்களை வீடியோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை டு பாண்டிச்சேரி போகிற ஒரு பிளேஸில் தான் இருக்கும். அது எங்கே சரியாக எக்ஸாக்டாக இருக்கும்னு தெரியல. போகிற வழியில் நிறைய கடை பார்த்தோம், எதுவுமே இல்லை. இங்கே ஒரு அரேபியன் கார்டன் சீ ஃபுட்னு போட்டுருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, இங்கே சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு தெரியாமல் இங்கே வந்துட்டோம். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே பக்காவ வச்சுருந்தாங்க, பட் ஆனால் ஃபுட்டில் வந்து சொதப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் பார்பிக்யூ சிக்கன் வாங்கியிருந்த கேஸ், ஆனால் இது வந்து அந்தளவுக்கு சொல்ல முடியாது. ஸோ நார்மலாக தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்த தான் வந்து மட்டன் பிரியாணி வாங்கிட்டோம். மட்டன் பிரியாணியும் ரொம்ப வந்து பெருசாக சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அந்த பீஸ் எல்லாமே. அண்ட் சிக்கன் 65 பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகிறப்ப இன்னி தெரியாமல் இது மாதிரி தான் ஒரு ஹோட்டலில் போய் தெரியாமல் மாட்டி சாப்பிட்டு போவோம், சரியில்லாமல் போயிடும். ஸோ பெட்டராக நம்ம வந்து வெஜ்ஜே சாப்பிட்டுலாம்னு தோணும் ஒரு சிலர் வெளியில் போகிறப்ப, ஏன்னா ட்ராவல் பண்ணுறப்ப ஹெவியாகவும் சாப்பிடக்கூடாது. ஸோ நான்வெஜ்ஜும் இது மாதிரி சாப்பிட்டு சொதப்பிடுமோங்கிற ஒரு பயமாகவும் இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, இன்றைக்கி இதை சாப்பிட்டுட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பி நாங்கள் பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி நியரே வந்துட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் வந்து ஒரு ரெசார்ட்டே பார்க்கணும், ஏன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு ஹோட்டலுமே நாங்கள் புக் பண்ணவே இல்லை. ஸோ டேரெக்டாக அங்கே போய் பார்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு தைரியத்தில் வந்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பீச் வியூ பார்க்குற மாதிரி ஒரு ரெசார்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு செமையான ஒரு ரூம் கிடச்சிச்சு, அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங்க்கு ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மேங்கோ ஹில் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரெசார்ட்டுக்கு தான் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னலாக சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறீங்க பாருங்கள். ஸோ கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் கொஞ்சம் மாடலாகவும் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் உள்ளே நாங்கள் ரூம் போய் பார்த்தேன், ஆனால் வீடியோ உள்ளே எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், ஸோ ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து ரெசார்ட்டும் வச்சுருக்காங்க. அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த குடிசை டைப்லேயே வச்சுருந்தாங்களா, என் ஒய்ஃபுக்கு பிடிக்கல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் கைஸ் நாங்கள் இந்த ஒரு மிஸ்டி ஓஷன் சொல்லிட்டு இந்த ஒரு ரெசார்ட்டுக்கு வந்தது. இது பார்த்தீங்கன்னா வந்து பீச் வியூ, நீங்கள் வந்து பீச்சை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இங்கேருந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நியரில் இருக்கும். ஸோ நல்லா லக்ஸரியான ஒரு ரூம் இது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணி வராமல் வந்தப்போ இந்த மாதிரி ரூம் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ரூம், அதாவது இந்த ஹோட்டலை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் இங்கே இருக்குது. என்னென்ன ஃபுட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கும், இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, ஸோ எல்லாமே ஷேர் பண்ண மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி வரீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹோட்டலில் மறக்காமல் ஸ்டே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே பிடிக்கும், நல்லாவே இருக்கும். அண்ட் ரெசார்ட்டில் கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாகவும் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் கேஸ், இதான் அவுட் சைடு எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் வந்து மழை பெஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோட்டலோட நான் டாப்பில் இருக்கேன், இங்கே பாருங்கள் பீச் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணி பாருங்கள். ஸோ இதை பற்றின வீடியோ நான் நெக்ஸ்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கேஸ். நீங்கள் வந்து பாண்டிச்சேரி வரீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலை மறக்காமல் செக் இன் பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆரோவில் பீச் தான் கேஸ் வந்திருந்தேன். ஸோ இங்கே போய் பார்க்கலாமேன்னு வந்திருந்தேன், ஆனால் யாருமே இல்லை இங்கே. ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீச்சை தவிர எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவோம் சொல்ல போனால். அண்ட் இதை தவிர ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அண்ட் பாண்டிச்சேரியில் ஃபேமஸ்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த சரக்கு, ஆமாங்க, அதுதான் வந்து மெடிக்கல் ஷாப் மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சிருப்பாங்க. ஸோ அது ஒன்று தான் இங்கே ஃபேமஸ் ஒன்றுமோ தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா பீச் வந்து மெரினா பீச்னு சின்னதாக வச்சிருக்காங்க, தென் பார்த்தீங்கன்னா ஆரோவில் பீச், தென் ராக் பீச் இப்படி இருக்குது. அண்ட் ஒரு 2-3 டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டி பஸார்னு சொல்லிட்டு ஒரு பஸார் இருக்குது. ஸோ அங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய கிடைக்கும் அப்படிம்பாங்க. அண்ட் ஒரு சில பிளேஸில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீயாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட்ஸ்னால் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு தான் வந்து பாண்டிச்சேரி ஃபேமஸாக இருக்கும். மற்றபடி வந்து அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டு வேறு எதுவுமே கிடையாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களே. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவிடன் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்கு தான் வந்திருந்தேன் கேஸ். ஸோ நாங்கள் இருந்த அந்த ஹோட்டலுக்கு நியர்பை ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் இந்த ஒரு மால் இருந்துச்சு. அண்ட் பார்க்கிங் ஃபீனால் ரொம்ப வாங்கல, மீடியமான ஒரு ரேஞ்சில் தான் பார்க்கிங் ஃபீ எல்லாமே வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க கேஸ். அண்ட் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸி ஷோரூம் தான் வந்தது. சரி பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு சரி பாண்டிச்சேரி வந்தால் ஞாபகமாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தாங்க. ஸோ இந்த மால் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஊரில் உள்ள ஃபீனிக்ஸ் மால் அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க, ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு மால். எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, நல்லா தான் வச்சுருந்தாங்க. ஸோ நிறையா இங்கேயே வந்து பிளேசஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து பீஸா கட்டு, ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட்டு ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. அண்ட் வழக்கம்போல் வந்து ஃபன் ஜோன் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நியர்பை இங்கே போய் ஏதாச்சும் ஒரு மாலுக்கு போகணும்னு வச்சு இந்த மாலுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு டைம் பாஸாக கிடைக்கும் இங்கே.
அண்ட் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வயிற்றுக்கு ஏதாச்சும் போட்டாகணுமேனு சொல்லிட்டு அப்படியே ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம் எந்த கடைக்கு போய் சாப்பிடுங்க. ஏன்னா வரப்பே ஒரு கடையில் போய் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு மாட்டிக்கிட்டோம். ஸோ இனிமேல் போகிற கடையாச்சும் ஒழுங்காக இருக்கணுமே சொல்லிட்டு தாங்க ஸோ ஒரு கடைக்கு போகலாமேனு போகிறப்ப தான் தலப்பாக்கட்டி பிரியாணி இருந்துச்சு. சரி ஓகே இங்கே நிப்பாட்டி சாப்பிடலாமேனு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டோம். ஆனால் வந்து உள்ளே எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே. ஒய்ஃப் வந்து லைட்டாக உடம்பு சரியில்லை கிளைமேட்னால ஸோ சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிக்கன் லாலிபாப் வாங்கியது மஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு சில ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. அண்ட் கே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம் பார்க்குறப்போ தான் நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆரவில் கோல்டன் க்ளோப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸுக்கு போயிருந்தோம் கேஸ். ஸோ நீங்கள் வந்து இதுவுமே கூகுளில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து லொக்கேஷன் ஃபைண்ட் ஆகும். நல்லா நீங்கள் போகிற பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும், நல்லா க்ரீனிஷாக இருக்கும் போகிறப்பே. அண்ட் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி போவாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த ஆரவில் பார்க்கிங் பிளேஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபீ உண்டு 100 ரூபீஸ் நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 5லேருந்து 5:30 நீங்கள் அங்கே வந்து என்ட்ரி ஆகணும், இல்லாட்டி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள் எஸ் காரை நிப்பாட்டிட்டு ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நியர்பை நம்ம நடந்து தான் போகணும், ஒரு வழியே கிடையாது. நாங்களும் ஒரு வழி இல்லாமல் நாங்கள் ஆனால் போனதுகிட்ட வந்து லேட் டைம் போனதால் எங்களால் சரியாக போக முடியல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா போகிறப்ப ஒரு சில ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் போனது கொஞ்சம் லேட் டைம்ங்கிறதுனால எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல. ஆனால் உள்ளுக்குள்ள கூட்டி போய் காமிச்சாங்க அவங்கள்ட்ட, நான் காமிக்கல. இங்கே பாருங்கள் ஓரளவு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில பிளேஸ் தான் இருக்கும். அண்ட் மேப்பும் வச்சுருப்பாங்க. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியலன்னு பார்க்குறப்ப தான் அங்கே வந்து ஒரு ஹெல்ப்பிங் இன்ஃபர்மேஷன் போட்டுருந்தாங்க. சரி ஓகே நான் விட்டு போய் கேட்டதுக்கு இல்லைங்க முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீங்கள் வந்து அந்த குளோபை பார்க்க முடியாது அப்படின்னாங்க. ஆனால் அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கோல்டுலேயே பார்த்தீங்கன்னா வந்து குளோப் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக கோல்டு கிடையாது, கோல்டு கலரில் பண்ணியிருப்பாங்க. சரி குழந்தைய கூட்டிகிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கும்னு சொல்லவும் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவங்க ஒரு மினி பஸ் வச்சுருக்காங்க, இது மூலமாக கூட்டிகிட்டு போய் அந்த ஆரோவில் குளோபை போய் காமிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இறக்கி விட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து என்னால் அங்கே போய் பார்க்க முடியல. அவருக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களை சீக்கிரம் வாங்க அவங்கன்னு கூப்பிட்டாங்க. இங்கே பாருங்கள் கேஸ் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கோல்டு கலரில் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கேஸ் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், உள்ளே போய் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வீடியோ பார்க்குறவங்க இதை உள்ளே போய் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ராக் பீச் போகலான்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பணும், இதை பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் போகிற வழியெல்லாம் சரியான டிராஃபிக்கு. இந்த ராக் பீச் போகிற வழியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காலவங்கலாம் எப்படி வாழ்ந்தாங்கிற மாதிரி நிறைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவங்க டைப்லேயும் இருக்கும். ஸோ நீங்களும் அதை நிறைய நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் கேஸ், இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து கடைவீதின்னு நினைக்கிறது. ஆனால் ராக் பீச் போகிற வழியில் இது மாதிரி தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கடையாக இருக்கும். அண்ட் நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த ராக் பீச்சை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப டார்க்காகிடும், எங்களால் சரியாக பார்க்க முடியல. இங்கே பாருங்கள் கேஸ், ஸோ நாங்கள் வந்து 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, அதனால் வந்து சரியாக என்ஜாய் பண்ண முடியல. ஆனால் இங்கேயும் நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனால் மெரினா பீச் அளவுக்கு எனக்கு இங்கே ஒரு நிறையா வந்து மக்களை பார்க்க முடியலன்னு தான் சொல்லணும், கம்மியாக தான் இருந்தாங்க. ஆனால் இதை பார்த்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 டேஸ் ஸ்டே பண்ணி பார்க்கலாம்னா இந்த மாதிரி ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். நிறையா பீச் இருக்குது, 2-3 ஸ்பாட் இருக்குது. தென் வந்தீங்கன்னா பாண்டி பஜார் நீங்கள் போய் பார்க்கலாம் கேஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து பாண்டிச்சேரி வரீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் சொன்ன அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணி பாருங்கள். எப்படி யோசிச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தெரியினாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு கேஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Today I die.